ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஸ்டர்ஸ் ஃபீஸ்ட். நம்ம வெங்காய சட்னியை நிறைய டைப்பில் செய்வோம். அதில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நார்மல் இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் மில்லட் தோசை, கோதுமை தோசை அந்த மாதிரியான மற்ற தோசை வெரைட்டிஸ்க்கும் செட் ஆகிற மாதிரி ஒரு சட்னி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகா, ரெண்டு காஞ்ச மிளகா, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ரெண்டு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை. இந்த வெங்காய சட்னியில் இந்த இஞ்சியை சேர்த்து பண்ணுறது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதோட சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இதில் பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் நாம் எடுத்து வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நாம் எடுத்து வச்சிருக்கிற மல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு நாம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்செடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.